புது வருஷம் தொடர்ந்தாச்சு. தொடங்கி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 11 நாள் ஆச்சு. நம்ம எல்லாமே புது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழியோ ஏதாவது ஒரு லட்சியமோ வச்சுருப்போம், சரியா? நம்ம வெற்றிக்கான கீவேடு, வெற்றிக்கான கீவேடு அப்படின்னா சாவி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி. தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது மூணு நம்ம கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த விஷயம் நமக்கு வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இந்த வருஷம் பறக்கும் போதே யார் யார் என்னென்ன பண்ணினீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நீ எழுதி வச்சுக்க, ஒரு பேப்பர் எடுத்துக்க, எழுதி வச்சுக்க, எந்த விஷயம் உனக்கு வரலையோ அந்த விஷயத்தை எழுதி வச்சுக்க. எந்த பாடம் உனக்கு புரியலை, எந்த பாடம் கஷ்டமாக இருக்குது, எந்த விஷயம் எனக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை நீ எழுதி வச்சுட்டு அதில் உன்னோட நம்பிக்கையை வையி, கடின உழைப்பை போடு, விடாமுயற்சியோடு தொடர்ந்து நீ செஞ்சேன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறேன். இதற்கு நம்ம கேட்ட கதை தான், ஆனாலும் கூட அதை திருப்பி சொல்லும்போது அந்த கதைக்கு இன்னும் கூட ஒரு ஊர்ஜிதம் உண்டாகுன்னு தோணுது. என்ன அப்படின்னா, எல்லாருமே கேட்டிருப்பீங்க முயலும் ஆமையோட கதை. இந்த இதில் யார் ஜெயிச்சது? ஆமை தான் ஜெயிச்சா. என் முயல் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், ஆனால் ஒன்றே ஒன்றுதையும் ஜெயிக்காது. என்ன அப்படின்னா, முயலாமை ஜெயிக்காது. புரியலையில? முயலாமைனா முடியாமல் இருக்கிறதே ஜெயிக்க முடியாது. முயலும் நினச்சிருந்தா ஜெயிச்சிருக்காது, போய் தூங்காமல் இருந்திருந்தால் அது ஜெயிச்சிருக்கும். ஆனால் முயல் என்ன பண்ணிருச்சு? சோம்பேறித்தனப்பட்டு போய் இடையில போய் ஒரு மரத்துக்கடியில் தூங்கிருச்சு. ஆமை என்ன பண்ணுச்சு? தன்னம்பிக்கை வச்சிருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு? கடின உழைப்பு, நடந்து போகணும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு? விடாமுயற்சியோட அது வந்து முயல் எங்கே போச்சு அப்படின்லாம் பார்க்கல. ஆமாம் என்ன பண்ணுச்சு? அதோட கரெக்டாக அதோட வழியில் அது எல்கை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் அது நடந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிச்சு. இந்த மூணு காரியத்தை மட்டும் நீ வாழ்க்கையில் யோசிச்சேனா என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி. தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி, இந்த மூணு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்ன நாளும் உனக்கு இனிய நாளாக அமையும்னு சொல்லி இந்த நாளுக்கான ஒரு சிறப்பை கூறிக்கொள்கிறேன். நன்றி.